ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். நம்ம இன்னைக்கு அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பொருளை எப்படி அமேசான்லேருந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்படி தான் பேக்கிங்கே வந்துருக்குது. ஸோ இதோட பேக்கிங் பாருங்கள், அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கதோட டெலிவரி பண்ண பொருளோட பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, மேலே ஒரு கவர் வச்சுருக்குறாங்க, உள்ள நம்ம ஆர்டர் பண்ண பொருள் இருக்குது. இப்படி தான் அமேசான் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அமேசான் ஏன் இப்பெல்லாம் வர இந்த அளவுக்கு டெலிவரி பண்றதுக்கு ஏன் இந்த அளவுக்குலாம் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பேக்கிங் கூட இந்த அளவுக்கு தான் பண்றாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதுக்கு முடியும். இது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரைபேடுக்கு மொபைல் ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம். அதாவது ட்ரைபேடில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. அது ஆர்டர் பண்ணியிருந்த அமேசானில் அது இன்றைக்கி டெலிவரி ஆச்சு. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படிலாம் டெலிவரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேக்கிங்கே இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பேக்கிங் கிடையாது, சும்மா ஒரு கேரி பேக்கில் சுத்தம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, வாங்க இப்போ இதை பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது. இதை பிரிக்கிறதுக்கு எதுக்கு கத்திலாம், கையாலேயே பிச்சரிஞ்சிருவோமா? இதுதான் ஸ்டாண்டு. இதுக்கு மேலே இந்த கவரை இப்படி சுற்றி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இந்த கவர் குளிர போட்டு கூட இது வரல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் கூட இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல. என்னப்பா இது, அந்த கொடுமையே வாயால் எப்படி நான் சொல்லுவேன்? தெரியுதா உங்களுக்கு, கிட்ட காட்டுறது. அமேசானில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுங்க, ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்துட்டு 50 ரூபா கேஷ்பேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி ஓகே. இப்போ நம்ம இதான் ஸ்டாண்டு, நம்ம ஆர்டர் பண்ணது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆடா, இது நம்ம மொபைலை இங்கே ஹோல்ட் பண்ணுறது. முன்னெல்லாம் நம்ம இப்படி இழுப்போம், பிளாஸ்டிக் அதாவது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும், இப்படி நம்ம இழுப்போம், இழுத்தா நம்மளுக்கு முழுவோம். ஆனால் இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது. என்ன தெரியல நண்பா, இதோ பிரிக்கவே முடியல. ட்ரை பண்ணி பார்ப்போம் திருப்பி. இங்கே தான் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. தெரியல. சரி, ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் நண்பா, இந்த ஸ்டாண்டில் இதை நம்ம இங்கே வச்சு ஹோல்ட் பண்ண வேண்டியது தான். ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஸ்க்ரூ கொடுத்து முடியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம ட்ரைபேடில், இந்த இடத்துல ட்ரைபேட் இருக்கு இல்லையா, ட்ரைபேடில் எப்படி நம்ம செட் பண்ண வேண்டியது தான். செட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக வேணா வெர்டிக்கல், ஹரிசண்டலாக வேணா ஹரிசண்டல். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக இதை ஒரு ஸ்க்ரூ க்ளூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே எப்படி வேணுமோ அப்படி வச்சு நீங்கள் பின்னாடி ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். பட் இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு இது மட்டும் தான் இப்படி தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், இது கொஞ்சம் இப்படி டெல்லு இப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஆனால் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓன்லி 90 டிகிரியில் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த ரொட்டேஷன் பண்ணலாமே தவிர நீங்கள் இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி நகர்த்த முடியாது. அதாவது இப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாண்டை வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் கீழே ப்ராடக்ட் வச்சு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா, அன்பாக்சிங் வீடியோவோ இல்லை குக்கிங் வீடியோவோ, அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி 90 டிகிரியில் இப்படி ஸ்டாண்டர்டாக மட்டும் தான் நிற்கும். இது குனிஞ்சு பார்க்கவே பார்க்காது சொல்லப்போனால். ஓகேயா, இல்லை எனக்கு புரியலை. அப்பா பிடிச்சிட்டான். ஆ, வந்துடுச்சு. இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ண லூஸ் பண்ண உங்களுக்கு இதோட ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகே, இப்படி தட்டி தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ண லூஸ் பண்ணால் இது உங்களுக்கு ஸ்பேஸ் வருது. இதில் நம்ம இங்கே ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகே ஓகே. ப்ராடக்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக்லாம் நல்ல குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, இந்த ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கிங் வந்து இவ்வளோ மோசமாக பண்ணி வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அமேசான் ஏன் இந்த மாதிரி பேக்கிங்க்கு இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு தெரியல. இதில் டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வெறும் பிளாஸ்டிக் இந்த ஒரு கவரில் இது இருந்துச்சு, அதுக்கு மேலே இந்த கவர் போட்டிருக்காங்க, இந்த கவருக்கு மேலே இது, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ, இது மட்டும்தான் வந்து பேக்கிங் வருது. இது உள்ளற கூட வரல, இதை வச்சு இப்படி சுற்றி இது உள்ளற வச்சுருக்குறாங்க. இதை வந்து இது இந்த கவரில் இப்படி இருக்குன்னா இதை சுற்றி இப்படி வந்து இப்படி சுற்றி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். தவிர இதில் பேக்கிங் இவ்வளோ தான் இருக்குது, ஒரு பாக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இதை வந்து குரியரில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க வந்து எல்லாமே எடுத்து பொறுமையாக பாத்திரமாக எடுத்து வைக்க போகிறது கிடையாது, அவங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி தூக்கி வீசுவாங்க. சில டைம் அந்த மாதிரிலாம் தூக்கிலாம் வீசுகிறப்ப இந்த மாதிரியான பொருள்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமேசானில் நீங்கள் பொருள் போடுறப்ப இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் வருதா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நல்ல நல்ல பேக்கிங்கோட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, அமேசானில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அது வாங்கினே உங்களுக்கு வீடியோ போடணும்னு கூட எனக்கு தோணலை. பட் இந்த மாதிரி ஒரு கொரியரில் இந்த மாதிரி அமேசானோட பேக்கிங் இந்த மாதிரி மோசமாக வந்ததுனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் வருதா இல்லையாங்கிறத நீங்களும் செக் பண்ணுங்கள். நம்ம வாங்கினது இந்த ப்ராடக்ட் தான், இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நியர் 200 தான், 189 சம்திங் 200 அவ்வளோ தான் வந்தது. ஸோ அது பரவாயில்ல. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் வாங்குறீங்க, அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வருது அப்படின்னா அது நிஜமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமேசான் வந்து இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேக்கிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சா இதுதான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.